இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற எல்லா கட்சி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெறுக்கிற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் அது டி ஆர் பாலு. பொய் வாயெடுத்த பொய்யின் மறு உருவம். யூபிஏ ரெண்டாவது நடக்கிற காலகட்டத்தில் மன்மோகன் சிங் வந்து இவரை ஏன் சேர்க்கல? கருணாநிதி கொடுக்கல லிஸ்ட் இவர் பேர் இருந்தா இல்லையா? எல்லா பத்திரிகையிலும் வந்ததா இல்லையா? கருணாநிதி ஜி என்னை மன்னிக்கவும், என்னை யாரே நீங்க அனுப்புங்க, ஒன்றும் தெரியாத அனுப்புங்க, எழுத படிக்க தெரியாதன்னு அனுப்புங்க, ஆனா இந்த நாஸ்மா போறவன் அனுப்பாதீங்க. சொல்றாரு எல்லா பத்திரம் வந்து இவனால எனக்கு சங்கடம் மட்டுமல்ல சகல மந்திரி சபையில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் நொந்து போனார்கள், வெந்து போனார்கள். தயவு செய்து ஒன்று சேர்க்கலாருங்க. நம்மளுக்கு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சு பிறகு ஏதோ பெரிய யோகியும் போலையும் ஒன்றும் தெரியாத போல கருணாதி அப்படியா ஆராசம் எடுத்துக்கொள்ளுங்கள் தான். இவன் அவனை போல 1000 தியார் பால் சாப்பிட்டா அது ரெண்டாவது விஷயம், ஆனால் அவனை நிராகரித்தது ஏன் என்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்று டிஆர் பாலுக்கு இப்போ இருக்கிறத கிங்ஸ் கெமிக்கல்ஸ் 10,000 கோடிக்கு அது வந்து மதிப்பு பெற்றது. அது யார் பேரில் இருக்கு, யாருக்கு சொந்தம் தெரியல, பிள்ளைங்க பேரில் இருக்கும். அதனால எனக்கு இல்லை. நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் முதல்ல இருந்தானே, அப்போ வந்து இவன் போட்ட ரோடு ஒரு நாளத்தை 7 கிலோமீட்டர். அதே சிவ இந்த நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்காரி நினைக்கிறேன் 47 கிலோமீட்டர் போட்டிருக்காரு. அப்போ 40 கிலோமீட்டர் உனக்கு ஏன் போட முடியல? அதனால தான் ஊழல பிடிச்சானுங்க. நீ ஹைவேஸ் மினிஸ்டர் ஆகிச்சிருந்தே உனக்கு கப்பலில் அங்கே சேது சமுத்திர கப்பல் உட திட்டத்தை மறைச்சாங்க. நீ இதிலே இவ்வளோ ரோடு போடல இவ்வளோ கொள்ளை அடித்தான்னாச்சுன்னா அது எவ்வளோ கொள்ளை அடிப்பிச்சுன்னு சிபோனிசாமி கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினா இது உங்களுக்கு தெரியவில்லையா? அயோக்கிய நம்பர் 1 பேர் வாங்கி இவ்வளோ பேசுறியா நீ? அந்த 9-10 கப்பல் உங்கள் அப்பா மன்னா அப்படிங்கிற கோடீஸ்வரனா? உங்கள் அப்பா யார், உன் பாட்டை யார் சொல்லி நீ தைரியம் இருந்தா யாரை ஏமாத்த பார்க்குற? ஏதோ ஜெர்மனில் ஏதோ ஒரு குடிசையில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து குரல் கொடுக்க போல கொடுக்குறேன். ஆனால் ஸ்டாலின் நல்ல யோகியமான ஒரு அப்பனுக்கு பிறந்தால இந்த மாதிரி ஆளுகள் தான் பாராளுமன்ற சீட்டு கொடுப்பார். அவன் வந்து கருணாநிதி டிரைவர், பர்சனல் டிரைவர், ஆடி சீதாபதி. 1973-74 வாக்கில் நீங்கள் சென்னையில் வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு தெரியும், சென்னையில் கலைஞரின் டிரைவர் ஆடி சீதாபதி. அடுத்தால டிரைவராக வந்தவன் டிஆர் பாலு. இந்த ஆடி சீதா கோழி சொல்லி இவன் மாத்தி புட்டு இவன் டிரைவரா வந்தான். கோழி சொல்லி மாத்திட்டு இவர் டிரைவர், கலைஞரின் காரோட்டி. இவர் கலைஞர் எந்த அளவுக்கு இவர் செய்திருப்பாருன்னா இவர் தென்சென்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி விடுறாரு. கருணாதி எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்காங்க. எப்படி டி கே கபாலிச்சாரா மயிலாப்பூர்ல எம்எல்ஏ ஆக்குனாரோ அது போல இவனை டிஆர் பாலு எம்பி ஆக்குனார். அப்படிப்பட்ட யோகிய சுகாமணிகள் இவர்கள் எல்லாம் பிறகு என்னாச்சு, நல்லா கொடுக்குறான் கமிஷன் சொல்லி சொல்லி படிப்படியாக சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் ஆக்கி விட்டார். அந்த விளைவை கருணாநிதி அனுபவிச்சார். கப்பல் மட்டும் இல்லை, சாரா ஃபேக்டரி எத்தனை ஃபேக்டரி இருக்குது. அப்போ இவன் இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து, இவ்வளோ பெரிய ஃப்ராட், 8 கோடி ரூபா கடை இருக்குன்னா கோடீஸ்வரம் இல்லாமல் கோடி கடை வருமா? எங்க 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1,00,000 கடை இருக்குன்னு சொல்லுவான், 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1,000 கடை இருக்குன்னுவான். 8 கோடி எனக்கு கடை இருக்குன்னா அப்ப நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருப்ப? சிந்திக்க வேண்டிய விஷயம் உங்களை பொருளா இது 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 அண்ணாமலைக்கு தெரியாதா? இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? என்ன பிஜேபி கவர்மெண்ட் யார ஏமாத்த பாக்குறானுங்க? இந்த மாதிரி அயோக்கியன்னு திருடன பக்கா திருடன உள்ள வழியில விட்டுக்கிட்டு யார் யாரும் பிடிக்கிறானுங்க? பிஜேபி அண்ணாமே பேச நான் நம்பவே மாட்டேன். எனக்கு 8 கோடி ரூபாய் கடை இருக்குன்னு டிஆர் பாலு சொல்றான் என்றால் அப்ப பிஜேபி அரசாங்கத்தின் கையாள தன்மை வெளிவருகிறது. சரியான கேள்வி வைக்கிறீங்க. பாஜக இதெல்லாம் தெரியாதா? தெரியாதா என்ன? சொத்து வச்சு எவ்வளவு பேர் இன்கம் டாக்ஸ் இப்ப